அனைவருக்கும் அன்பு வணக்கங்கள் சொந்தங்களே. இந்த வீடியோல நாம விக்ரமாதித்தன் கதையில பதுமைகள்ல எட்டாவது பதுமையான சௌந்தரவள்ளி பதுமை சொன்ன கதையை பற்றி தான் பார்க்க போறோம். வாங்க கதைக்குள்ள போயிடலாம். வழக்கம் போல விக்ரமாதித்தனின் நாடாருமாத மாற்றி முடியது. அடுத்த நாள் முதற்கொண்டு அவன் காடு செல்ற காலம் வருது. பட்டி தானும் விக்ரமாதித்தனோட போகிறதுக்கு காளி தேவி கிட்ட அனுமதி வாங்க போனாராம். அப்போ காளி தேவி பட்டியின் பூஜையில மகிழ்ந்து அவருக்கு முன்னால தோன்றாங்க. அதோட அவன் கிட்ட புனித நீர் ஒன்னையும் உடன் திருநீரையும் கொடுத்து, இது நெருப்பில் எரிந்தவர்களை கூட பழைய உடலுடன் உயிர்ப்பிக்க கூடியது அப்படின்னு சொல்லி அதை பயன்படுத்துற விதத்தையும் பட்டி கிட்ட எடுத்து சொல்றாங்க. அதோட இன்னும் பல ரகசியங்களை அவன் கிட்ட சொல்லி அதை ஒருபோதும் விக்ரமாதித்தனுக்கு தெரியப்படுத்த கூடாதுன்ற சத்தியத்தையும் வாங்கிக்கிட்டாங்களா. பிறகு பட்டி காளியிடம் விடைபெற்று விக்ரமாதித்தனோட காடுக்கு போனாரு. விக்ரமாதித்தனும் பட்டியும் காடு மலைகளை கடந்து பழகாது தூரம் போனாங்க. அப்படி போனவங்க ராஜபுரி அப்படின்ற நகரத்தை அடைகிறாங்க. அந்த நகரத்தை ராஜசிம்மன் அப்படின்ற அரசன் நல்ல முறையில ஆண்டுட்டு வந்தாரா. அதே நகர்ல அபரஞ்சி அப்படின்ற தாசியும் இருக்கிறா. அவ அப்பாச்சின்ற பிராமணனை காதலிச்சுட்டு வந்தா. முதல்ல அபரஞ்சியோட காதலை மறுத்த அந்த பிராமணன் பிற்பாடு அவளை காதலியாக ஏற்றுக்கிறாரு. அவங்க ரெண்டு பேருமே சில காலம் சந்தோஷமா வாழ்க்கையை கழிச்சிட்டு வந்தாங்க. திடீர்னு ஒரு நாள் அப்பாச்சி நோய்வாய்ப்பட்டு இறந்து போயிட்டாரு. பிணத்தை எடுத்துக்கிட்டு போய் பத்ரகாளி கிட்ட அவனை உயிர்ப்பிக்க வேண்டுறா அபரஞ்சி. இறுதியில தன்னையே பத்ரகாளியின் பலிபீடத்துல பலியாக தர முற்பட்டா. அப்போ தேவி இருந்துகிட்டு அபரஞ்சியின் முன்னால தோன்றி, அபரஞ்சி நீ கவலை கொள்ளாதே, சில நாட்களில் பட்டியும் விக்ரமாதித்தனும் செட்டி வேடம் தரித்து இங்கே வருவாங்க. அவங்க கிட்ட சகல மரியாதையோடும் நடந்து கொண்டு காரியமாற்றிக்கொள், அவங்களால அப்பாச்சியை உயிர்ப்பிக்க முடியும் அப்படின்னு சொல்றாங்க. பத்ரகாளியின் இந்த வார்த்தைகளை கேட்டு தாசி அபரஞ்சி நம்பிக்கையும் மகிழ்ச்சியும் கொள்றா. பிறகு அப்பாச்சியின் உடலை பத்திரமாக எடுத்துட்டு போய் வீட்டுல வச்சு பதப்படுத்துறா. அன்றைய நாள் முதற்கொண்டு அவ விக்ரமாதித்தன் மற்றும் பட்டியின் வருகைக்காக காத்துக்கிட்டே இருந்தா. அதற்கான காலமும் கனியுது. ஒரு நாள் விக்ரமாதித்தனும் பட்டியும் வேதாளத்தோட உதவியோட பொருட்களை வரவழைத்து செட்டி வேடம் தரித்து அபரஞ்சியின் ஊருக்கு வியாபாரிகள் மாதிரி வருகை புரிகிறாங்க. உடையளவுல செட்டி போல இருந்தாலும் விக்ரமாதித்தனின் தோற்றம் மற்றும் அவர் நடந்து கொண்ட விதம் அபரஞ்சிக்கு சந்தேகத்தை ஏற்படுத்துச்சு. இந்த அழகு நிச்சயமாக அரசனாகத்தான் இருக்க முடியும், இவன் வைசியன் அல்ல அப்படின்னு தன்னோட மனசுல சொல்லிக்கிட்டு விக்ரமாதித்தனை சந்தேகப்படுறா. பிறகு ஆர்வ மிகுதியில விக்ரமாதித்தனை தொடர்ந்து போறா. ஒரு கட்டத்துல அபரஞ்சியின் சந்தேகம் ஊர்ஜிதமாகுது. அவன் தான் விக்ரமாதித்தன் அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டதும் ரொம்ப சந்தோஷப்பட்டா. அப்போ அபரஞ்சிக்கு பத்ரகாளி சொன்னது நினைவுக்கு வருது. நேரா போனவ விக்ரமாதித்தனை தன்னோட பேச்சினால மயக்கி அவனை வரவேற்று தன்னோட வீட்டுக்கு அழைச்சிட்டு போறா. அன்னைக்கு இரவு அவ விக்ரமாதித்தனை பல விதத்திலும் மகிழ்விக்கிறா. விக்ரமாதித்தனுக்கு அந்த இரவு போனதே தெரியல. மறுநாள் காலை விடியுது. பட்டியை காண சத்திரத்துக்கு போனாராம் விக்ரமாதித்தன். பட்டியோ அண்ணன் தாசியின் வீட்டுக்கு போனதால முதல்ல விக்ரமாதித்தன் கிட்ட பேச மறுத்து பிற்பாடு தாசி விஷயத்துல எச்சரிக்கையா இருக்கும்படியா கண்டிப்போட சொன்னாராம். ஆனா விக்ரமாதித்தனோ அபரஞ்சியோட புகழை பாடுறாரு. அவ அன்பு செலுத்தின விதத்தை எடுத்து சொல்றாரு. மறுபுறம் பட்டியோ காரணம் இல்லாம எந்த தாசியும் அன்பு செலுத்த மாட்டா, தாசியின் குறி பணம் மட்டுமே அப்படின்னு சொல்லி அண்ணன் விக்ரமாதித்தன் கிட்ட எவ்வளவோ எடுத்து சொல்றாரு. ஆனா விக்ரமாதித்தனோ அதுக்கு எதிர்வாதம் பல பேசினாரா. ஒரு கட்டத்துல பொறுக்க முடியாத பட்டி தாசியோட அன்பு உண்மையானா அவளோட கூந்தலை வெட்டிக்கிட்டு வர முடியுமா அப்படின்னு கேக்குறாரு. மறுநாள் அபரஞ்சி கிட்ட போன விக்ரமாதித்தன் சோகமா காணப்பட்டாராம். காரணத்தை கேக்குறா தாசி, நீ என் மேல வச்சிருக்கிற அன்பு உண்மைனா அதை நிரூபிக்கிற விதமா உன்னோட கூந்தலை வெட்டி தர முடியுமா அப்படின்னு கேக்குறாரு விக்ரமாதித்தன். அட இவ்வளவுதான விஷயம் அப்படின்னு சொன்னபடியே தன்னோட கூந்தலை வெட்டி விக்ரமாதித்தன் கிட்ட கொடுத்தா அபரஞ்சி. அதை எடுத்துட்டு போய் பட்டி கிட்ட காண்பிக்கிறாரு விக்ரமாதித்தன். அப்பவும் கூட பட்டி தாசி நல்லவள் இல்லை அப்படின்றத திரும்ப திரும்ப எடுத்து சொன்னாராம். அதோட பட்டி விக்ரமாதித்தன் கிட்ட, முடி வளர்ந்துடும் அப்படின்றதாலதான் அந்த தாசி எளிதில இத வெட்டி கொடுத்துட்டா, இதுவே உன்னால அந்த தாசியோட மூக்கு நுனிய வெட்டி எடுத்துட்டு வர முடியுமாண்ணா அப்படின்னு கேக்குறாரு. பட்டி சொன்ன வார்த்தைகளை கேட்டு விக்ரமாதித்தன் கொஞ்சம் அதிர்ந்து போயிட்டாரு.
இருந்தாலும் அவருக்கு அபரஞ்சியின் அன்பை சோதிக்கணும்ன்ற ஆசையும் எழுந்ததாம். அதனால நேரா அவகிட்ட போனாராம். பட்டி சொன்னபடி அவளோட மூக்கின் நுனியை கேக்குறாரு. உடனே அபரஞ்சியும் கொஞ்சம் கூட யோசிக்காம தன்னோட மூக்கோட நுனியை வெட்டி விக்ரமாதித்தன் கிட்ட கொடுத்துட்டா. இப்படி தாசியோட மூக்கின் நுனியை எடுத்து வந்து பட்டி கிட்ட காண்பிக்கிறாரு விக்ரமாதித்தன். அப்பவும் பட்டி தாசியின் செயல்பாடுகள்ல தன்னோட சந்தேகத்தை சொல்றாரு. ஒரு கட்டத்துல தாசியின் விஷயமாய் பட்டிக்கும் விக்ரமாதித்தனுக்கும் வாக்குவாதம் முற்ற பட்டி அண்ணன் கிட்ட என்ன சொன்னாருனா, அண்ணா, இவ்வளவு பேசக்கூடிய உன்னால தாசியோட அழகான கொங்கையை அறிந்து வந்து தர முடியுமா அப்படின்னு கேக்குறாரு. அப்ப பட்டியின் மீது விக்ரமாதித்தனுக்கு ஆத்திரமே வந்துருச்சு. இருந்த போதிலையும் அதுக்கும் இணங்கி அப்படியே அவர் சொன்னபடியே தாசியோட கொங்கையை அவ சம்மதத்தோட அறிந்து வந்து பட்டி கிட்ட கொடுக்கறாரு. அண்ணா, இப்பவும் கூட அவளுக்கு உங்க மேல அன்பு இல்ல, நான் அடிச்சு சொல்லுவேன் அப்படின்னு சொன்னாராம் பட்டி. அதை கேட்ட விக்ரமாதித்தன் கடும் கோபம் கொண்டாராம். பட்டிய திட்டி தீர்க்கிறாரு. அப்ப பட்டி அண்ணன் விக்ரமாதித்தன் கிட்ட, அண்ணா, நான் உங்ககிட்ட சொன்னதை எட்டே நாட்கள்ல மெய்ப்பிச்சு காண்பிக்கிறேன். ஆனா ஒரு நிபந்தனை, அந்த எட்டு நாட்களுக்கு நீங்க அந்த தாசியோட வீட்டுக்கு போகவே கூடாது. உங்களுக்கு சம்மதமா அப்படின்னு கேக்குறாரு. விக்ரமாதித்தனும் பட்டியோட இந்த நிபந்தனைக்கு சம்மதம் தெரிவிக்கிறாரு. எட்டாவது நாளும் வந்துச்சு. பட்டியும் விக்ரமாதித்தனும் யாருக்கும் தெரியாம விடியற் காலையிலேயே நகரத்தோட எல்லையை கடக்குறாங்க. அங்க விக்ரமாதித்தனை மறைவானதொரு இடத்துல நிக்க வச்சுட்டு பட்டி தீ வளர்த்து அதோட பக்கத்துல நின்னுட்டு ஐயோ அப்படின்னு அழ ஆரம்பிச்சாராம். பட்டியோட அழுகையை கேட்டவங்க பலர் அந்த இடத்துக்கு வந்தாங்க. அங்க ஒரு கூட்டமே கூடிடுச்சு. அவங்கள சிலர் பட்டியோட அழுகைக்கான காரணத்தையே கேக்குறாங்க. அப்ப பட்டி அவங்க கிட்ட தானும் அண்ணனும் பயணம் செஞ்சுட்டு வந்த பாதையில தன்னோட அண்ணனை பாம்பு தீண்டி இறந்துட்டதாவும் அவனை தேயிலை இட்டு எரிச்சிட்டு இருக்கதாவும் அண்ணனோட அன்புக்கு உரியவளான தாசி அபரஞ்சிக்கு தகவல் கொடுக்கும்படி அங்க உள்ளவங்க கிட்ட சொல்றாரு. அதன்படி அவங்களும் செய்திய தாசி கிட்ட போய் சொல்றாங்க. விக்ரமாதித்தன் இறந்துட்ட செய்தி அறிந்த அபரஞ்சி குளிச்சு புத்தாடை அணிஞ்சு அரசன் கிட்ட போய் விவரத்தை சொல்லிட்டு பட்டி வளர்த்து அந்த தீயில தானா முன் வந்து விழுந்து உயிர் நீத்தாங்களாம். ஒரு மறைவான இடத்துல நின்னுட்டு இருந்தபடி அந்த காட்சியை பார்த்த விக்ரமாதித்தன் ஓடோடி வராரு. இருந்தாலும் அவர் வர்றதுக்குள்ள அங்க எல்லாமே முடிஞ்சு போச்சு. தாசியோட சாவுக்கு தான் காரணம் ஆகிட்டோமேன்னு கதறி அழுதாராம். பிறகு கோபத்தோடு பட்டியை முறைச்சு பார்த்தபடி, இனியும் என்ன சோதனை இருக்கு, எல்லாமே போனதுக்கு அப்புறம் அப்படின்னு வேதனையோட சொல்றாரு. அப்ப பட்டி அண்ணன் விக்ரமாதித்தனை தேய்ச்சுறாரு. பிறகு காளி தேவி தனக்கு முன்னாடி கொடுத்த புனித நீரையும் திருநீரையும் எடுத்து அண்ணன் விக்ரமாதித்தன் கிட்ட கொடுத்து, அண்ணா, நம்ம குல தேவதையை நினைச்சுக்கிட்டு தாசி விழுந்து உயிர் நீத்த இந்த இடத்துல இத போடுங்க, மீதி உள்ளத பத்திரப்படுத்துங்க. இத உயிர் பெற்று எழுந்து வந்ததுக்கு அப்புறமா தாசி பெற்றுக்குவா, அதுவே காளி தேவியோட ஆணை அப்படின்னு சொல்றாரு. பட்டி சொன்னதை கேட்ட விக்ரமாதித்தன் ஆச்சரியம் அடைஞ்சு போனாரு. பிறகு தன்னோட குல தேவதையான காளி தேவியை நினைச்சுக்கிட்டு பட்டி சொல்படியே புனித நீரையும் திருநீரையும் தாசி நெருப்புல விழுந்து இறந்த இடத்துல தூவுறாரு. அத்துடன் எனது தேவி காளியின் மீது ஆணை, எழுந்திரு அபரஞ்சி அப்படின்னு சொன்னாராம் விக்ரமாதித்தன். தாசி அபரஞ்சி குளத்துல மூழ்கி எழுந்தது மாதிரியே நெருப்புல இருந்து தன்னோட பழைய அழகோட வெளிப்பட்டாலாம். பிறகு விக்ரமாதித்தன் கிட்ட தான் உயிர் பற்றி எழுந்த கதையை கேள்விப்பட்டு சந்தோஷத்தோட அதற்கு காரணமான புனித நீரையும் திருநீரையும் பெற்றுக்கிட்டு தன்னோட வீட்டை நோக்கி புறப்பட்ட. வீட்டை அடைந்ததும் அதை பயன்படுத்தி தனது முன்னாள் காதலனான அப்பாச்சியை உயிர்ப்பிக்கிறார். நாட்கள் சில கடந்துச்சு. ஒரு நாள் விக்ரமாதித்தன் தாசி அபரஞ்சியின் வீட்டுக்கு போனார். ஆனா முன்னாடி மாதிரி தாசி அங்க இல்ல. கதவும் தாளிடப்பட்டே இருந்துச்சு. விக்ரமாதித்தன் கதவை பலமுறை தட்டி பாக்குறாரு. ஆனா யாரும் திறப்பதா தெரியல. அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு வந்து கதவை திறந்த அபரஞ்சி விக்ரமாதித்தன் வந்த காரணத்தை தெரிஞ்சுகிட்டா. பிறகு விக்ரமாதித்தன் கிட்ட, இப்போ எல்லாம் எனக்கு அதுக்கு நேரம் இல்ல, நீங்க போகலாம் அப்படின்னு சொல்லி அவனோட மறுமொழி வர்றதுக்குள்ள கதவை வந்து தாழ்பாள் போட்டு உள்ள போயிடுவாளாம். இது விக்ரமாதித்தனுக்கு ரொம்ப அவமானத்தை கொடுத்துச்சு. கோபமும் வருத்தமும் கலந்த முகத்தோட பட்டி கிட்ட போய் தனக்கு நேர்ந்த அவமானத்தை பற்றி சொன்னாராம் விக்ரமாதித்தன். அப்போ பட்டி விக்ரமாதித்தன் கிட்ட, இவை அனைத்துமே காளி தேவியின் திட்டப்படிதான் நடந்ததண்ணா. காமம் என்னும் மாயையில இருந்து உன்னை விடுவிக்கதான் காளி தேவி இந்த நாடகத்தை போட்டாங்க. இத பற்றி என்கிட்ட ஏற்கனவே சொல்லி உங்ககிட்ட சொல்லக்கூடாதுன்ற வாக்குறுதியையும் பெற்றுக்கிட்டாங்க. அதனாலதான் காளி தேவியின் சித்தப்படியே எனக்கு தாசியை பற்றி தெரிஞ்சிருந்தோ நான் உங்ககிட்ட எதையுமே சொல்லல அப்படின்னு சொல்லி முடிச்சாராம் பட்டி. இப்படி பேசி முடிச்ச பிறகு பட்டியும் விக்ரமாதித்தனும் சத்திரத்தை விட்டு கிளம்பி காடு வழியா நடந்து போறாங்க.
ரொம்ப நேரம் அமைதியா இருந்த விக்ரமாதித்தன் தம்பி பட்டி கிட்ட, இனி வரும் காலங்களில் தாசிகளை ஒருபோதும் நம்பவே கூடாது, அவங்க ஒழுக்க மரியாதவங்க அப்படின்னு சொன்னாராம். விக்ரமாதித்தன் இப்படி சொன்ன மாத்திரத்துல அவர் சொன்னதை கேட்ட பாம்பு சட்டை ஒன்னு சிரிச்சபடியே மேல பறந்து போச்சான். இத பார்த்து உணர்ந்த பட்டிக்கும் விக்ரமாதித்தனுக்கும் ஒரே ஆச்சரியம் புதுமையா இருந்துச்சு. நமக்குமே அப்படிதான் இருக்கு இல்லையா? பாம்பு சட்டை எப்படி சிரிக்கும்? ரெண்டு பேருமே தங்களோட குலதேவியான காளி தேவிய மனசுல தியானிச்சு பாம்பு சட்டை அப்படி சிரிக்கிறதுக்கான காரணத்தை கேக்குறாங்க. அப்படி அந்த பாம்பு சட்டை எதனால எந்த காரணத்துக்காக சிரிச்சது, அந்த பாம்பு சட்டை சொல்ல போற காரணம் என்ன, நாளைய கதையில கண்டிப்பா நம்ம தெரிஞ்சுக்கலாங்க. என்ன சொந்தங்களே, பதுமைகள்ல எட்டாவது பதுமையான சௌந்தரவல்லி பதுமை சொல்லிக்கிட்டு இருக்க கதையை இப்போ நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க இல்லையா? இந்த கதையில இருந்து இன்னைக்கு நாம கத்துக்கிட்ட கருத்து என்னன்னா, காமம் அப்படின்றது ஒரு மாயை தான், அந்த மாயைக்குள்ள யாரும் சிக்கிக்காம கவனமா இருக்கணும் அப்படின்ற கருத்தை இந்த கதை நமக்கு வலியுறுத்துச்சு இல்லையா? இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, இதை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. இந்த கதையை பற்றி நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க அப்படின்றத கமெண்ட் பாக்ஸ்ல மறக்காம பதிவு பண்ணுங்க. அது மட்டும் இல்லங்க, ஆன்மீக கதைகளா இருக்கட்டும், இந்த மாதிரி விக்ரமாதித்தன் கதைகளா இருக்கட்டும், தொடர்ந்து நீங்க பாக்கணும்னாலும் கேட்கணும்னாலும் நம்மளுடைய ஆர்ஜே கார்த்திகா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மட்டும் பார்த்தாதீங்க. பக்கத்திலே இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷன் செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நான் எப்பெல்லாம் கதை சொல்றனோ உங்களுக்கு அது நோட்டிபிகேஷன்ல உடனுக்குடனே வந்துட்டே இருக்கும், நீங்களும் டக்குன்னு பண்ணி பாக்கலாம். ஓகே பாச கருப்பிள்ளைஸ், திரும்ப உங்களை நான் பாம்பு சட்டை சிரிச்சதுக்கான காரணத்தோட நாளைய கதையில சந்திக்கிறேன். RJ கார்த்திகா சேனல், தேங்க் யூ சோ மச், டா பை, டேக் கேர், மீண்டும் சந்திக்கலாம் சொந்தங்களே. நம் சந்திப்புகள் அனைத்தும் சந்தர்ப்பமாகும் பொழுது. அதுவரை நன்றி, வணக்கம்.